வெல்கம் படுகை டாட் காம் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் டிப்ஸ். ஃபாரெக்ஸை ப்ராஃபிட்டபிளாக பண்ணுன்னா எந்த டைமிங்கில் எந்த மாதிரியான சார்ட்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்குறேன். அதே சான்சஸ் தான் நம்மளுக்கு லாஸ்ட் வீக் ஃப்ரைடே நடந்திருக்குது. அதைத்தான் நம்ம வந்து திரும்பவும் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சான்சஸை வந்து நம்ம வந்து மீண்டும் தவறவிடக்கூடாது என்பதற்காக மீண்டும் அதே சிச்சுவேஷனை உங்களுக்கு வந்து ரிப்பீட் பண்ணுறேன். நான் சாட்டர்டேவே சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு செல் ஆப்ஷன். அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கரன்சி வந்து ஈரோ யூஎஸ்டி கரன்சி. லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து எம்ப்ளாய்மெண்ட் நான் ஃபேம் பேரோல்ஸ் என்எஃப்பி நான் ஃபேம் பேரோல்ஸ் வந்து வெரி லோயர் வந்ததுனால டாலர் நெகட்டிவ் ஆகி ஈரோ யூஎஸ்டி ஃபுல்லுக்கு சப்போர்ட் ஆகி பாசிட்டிவ் ஆகிருந்து நல்ல அப்சைடு போயிருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ போயிருந்து 230 பிப்ஸ் வந்து அப்சைடு வந்து போயிருந்து. இந்த சிச்சுவேஷனில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எங்கே போவோம், டூ ஆர் டை. இந்த டூ ஆர் டை கேம்லாம் வந்து நம்ம விளையாட வேண்டிய தேவையே இல்லை. எக்ஸாக்டாக ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம கரெக்டாக ட்ரேட் பண்ணால் போதும். கீழே போவோம் மேலே போகும்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நம்ம ஆர்டரை போட்டுட்டு மொத்தத்தில் மொத்தமாக லாஸ் ஆகிரும். நம்ம ஸ்டாப்லாஸ் கொடுத்துருப்போம், ஆனால் ஸ்டாப்லாஸ் ட்ரிக்கரே ஆகாது. இந்த மூமெண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டார்டிங்கில் வந்து சட்டனாக ஒரு 200 பிப்ஸ் போச்சு இல்லையா, இதில் நீங்கள் வந்து 50 பிப்ஸுக்கு நீங்கள் ஸ்டாப்லாஸ் கொடுத்து வச்சுருந்தா கூட வீலாம் அந்த ட்ரிக்கரில் ஆகாமல் 100 பிப்ஸ் தாண்டி போயிடும். அப்போ உங்கள் வந்து இந்த சடன் மூமெண்ட்டில் ப்ராஃபிட் எடுக்கணுங்கிறதுல ஸ்டாப்லாஸ் பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இது நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தாலும் அதே தான். ஸோ இதை நான் வந்து நான் சொல்லியிருந்ததான் பெஸ்ட் ப்ரோக்கரை பற்றி பேசியிருக்கேன். படுகை டாக்டர் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரோக்கர், பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அண்ட் பெஸ்ட் எக்ஸிபிஷன் டைம் கொடுக்குற ஒரு ப்ரோக்கர் தான் நம்ம படுகை டாட்காமில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம், ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு ஜென்ரலான ஒரு சாஃப்ட்வேர் தான். ப்ரோக்கருங்கிறது ஜஸ்ட் சர்வீஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து சாஃப்ட்வேரை வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கமெண்ட் வந்து சாஃப்ட்வேர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இதில் அதுக்குன்னு ஒரு ட்ரிக்கர் டைமிங் இருக்குது. இத்தனை செகண்டில் தான் ஒரு ட்ரிக்கர் விழுங்கிறது டைமிங் இருக்குது. பட் ஆனால் இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் நியூஸ் வரும்பொழுது நம்மளுக்கு அந்த ட்ரிக்கரெல்லாம் தாண்டி போயிடும். அந்த செகண்ட்ஸை தாண்டி நியூஸ் போயிடும். ஒரு 200 பிப்ஸ் ஒரு செகண்டில் மாறும்போது அந்த ட்ரிக்கர் தாண்டி பார்ப்போம், அந்த ஸ்டாப்லாஸ்ங்கிறதுலாம் வேலைக்கே ஆகாது. நார்மலாக வந்து ட்ரேட் பண்ணிக்கிற இந்த மாதிரி ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் ஒரு நார்மலான ட்ரேடிங் மீட்டிங் இல்லையா, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து ட்ரிக்கர்ஸ் கரெக்டாக இருக்கும். எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப்லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட்லாம் செட் ஆகும். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு நியூஸ் டைமில் ட்ரிக்கர் வந்து அவ்வளோ விழாது. இந்த நியூஸ் எப்போ வரும், 30 டேஸ்க்கு ஒருக்கா 40 டேஸ்க்கு ஒரு அளவுக்கு விழும். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து சிச்சுவேஷன் வந்து ஒன்றும் தெரியாமலே நம்ம வந்து இருந்துக்கிட்டு எஸ் அப்படின்னு சொல்லாத சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்மளும் 40 நாள் இருந்துகிட்டு இருப்போம், 40 நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு தெரியும் இப்படி நடக்குது, நடந்தது இப்போ இங்கேயும் இப்படி தான் நடக்குது, இந்த ப்ரோக்கர்ட்டையும் இப்படி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்கர்லேருந்து ஒரு ப்ரோக்கர் தாண்டி வந்து நம்ம பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு சிலர். அதனால் ஜென்ரலாக இது இப்படி தான், ஒரு சாஃப்ட்வேர் இப்படி தான் ரன் ஆகுங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொன்னேன். ஓகே, இப்போது இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சட்டன் மூமெண்ட்டில் வந்து 200 பிப்ஸாக தாண்டி போயிடுச்சு. அப்போது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரேட் லைன் போய் இந்த ஒரு அப் அண்ட் டவுன் உள்ளது இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து செல் ஆரம்பிக்கணும். ஒரு 200 பிப்ஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் ஆரம்பிச்சிடலாம். சில டைம் சில டே வந்து என்ன ஆகும், சட்டனாக வந்து இங்கே வந்து ஒரு 50% அப்படியே வந்து ஒரு 200 பிப்ஸ் போயிருந்தா 100 பிப்ஸ் வந்து குயிக்காக வந்து சேர்ந்துடும், ரிட்டர்ன் ரிவர்சல் ஆகிடும். அப்போ ஈஸியாக நான் வந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போது குயிக் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஒரு ஹாஃப் அன் அவர், 1 ஹவரில் நம்ம வெயிட் பண்ணணும், 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணால் நம்ம வந்து ப்ராஃபிட் ஃபுல்லாக நல்லா எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி சப்போஸ் ஒருமே அப்படி நடக்கலைன்னா என்ன நடக்கும்னா, 200 பிப்ஸ் ரொம்ப வேகமாக போனது, அதுக்கு பிறகு போகிறது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 30 பிப்ஸ் 40 பிப்ஸ் தான் போகும். நம்மளோட ஒரு மணி மேனேஜ்மெண்ட்ல நல்ல மணி வச்சுருந்தோன்னா நம்ம பாட்டுக்கு வந்து ட்ரேடு செல் போட்டோமா, அடுத்த ஒரு ட்ராக் அடுத்த ஒரு 20 பிப்ஸ் மேலே போச்சு, அடுத்த ஒரு செல் போடுது, 20 பிப்ஸ் போச்சு, அடுத்த ஒரு செல் போடுது, இப்படி நம்ம வந்து செல் செல் செல்னு போயாச்சுன்னா நம்ம மணி வந்து சேஃபஸ்டாக ப்ராஃபிட்டில் வந்து நிற்கும். எதுக்கு நம்ம வந்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. செல் ஆகும், நான் ப்ராஃபிட் எடுத்து அவரேஜ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட் அப்படி தான் முடிப்பேன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்கலாம். அது எங்கே தான் இருக்கும், இந்த இடத்துல போய் நம்ம தவறுதல் பண்ணிக்கலாம். இந்த 200 பிப்ஸ் போய் ஒரு அப் அண்ட் டவுன் இந்த ஒரு ஸ்டேட்லன் வரல, இந்த இடத்துல வச்சு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண, நம்ம ட்ரேடிங்கே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து நியூஸ் வருது, இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ், இது இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் வருது. ஸோ ஒரு
சென்ட்ரல் பேங்க் கவர்னர் ஸ்பீக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் நியூஸ் வரும்பொழுது தான் நம்ம இந்த மாதிரி சான்சஸ் வந்து எதிர்பார்க்கணும். இதில் வந்து மாதத்துல எப்படி ரெண்டு சான்சஸ் வரும், அதை நம்ம சான்சஸ் கரெக்டாக யூஸ் பண்ணியாச்சுன்னா ஷுவராக வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து நல்ல உச்சியில் இருந்துச்சு. சாட்டர்டே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து நல்ல உச்சியில் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ்ல இருக்குது, வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டார்கெட் லைன்ஸும் நான் வந்து கொடுத்துருந்தேன். செல் ஆப்ஷனில் ஒரு டார்கெட் லைன், அதில் ஃபர்ஸ்ட் லைன்ஸ் என்ன இருக்குது 23.6% அதுதான் வந்து நம்ம ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்ல 23.6 1.131 இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். ஒரு அளவுக்கு கரெக்டாக இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். இப்போ வந்து ஒரு ஒரு மினிமம் இந்த ட்ரேட் வந்து கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு ரிவர்சல் கண்டிப்பாக கொடுத்துருச்சு. நீ அடுத்தக்கிட்ட ஒரு ரிவர்சல் வந்துச்சுன்னா அடுத்து 1.131 இந்த ஸ்லோ மார்க்கெட்லேயும் வந்து சான்சஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து அதிகபட்சமாக 1.128 வரையும் வர சான்சஸ்க்கு அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இதை நீங்கள் கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்துங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு 200 pips போகிறது, 230 pips, 200 above 200 pips போகிற மார்க்கெட் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். அது அப்சைடு போனால் செல் ஆப்ஷன், டவுன் சைடு போனால் பை ஆப்ஷன் சொல்லிட்டு நீங்கள் ஷுவராக பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி மார்க்கெட் சுச்சுவேஷன் நடக்கிறத நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் வச்சு தான் நீங்கள் வந்து வாட்ச் பண்ண முடியும். நீங்கள் வந்து நிறைய ட்ரேட் பண்ணுங்கிறதுல எக்ஸாக்டாக 1-2 ட்ரேட் பண்ணிய நல்லபடியாக ப்ராஃபிட் எடுத்து போயலாம். நீங்கள் பெஸ்ட் புரோக்கரில் இருந்தீங்கன்னா ஈஸியாக வித்ட்ரா இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது வந்து நம்ம படிக்கிறமே கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த வாரம் நம்மளுக்கு ஒன்று இம்பார்ட்டன்ட் நியூஸ், இந்த வாரம் நம்ம வந்து ட்ரேடிங்கில் வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா June 2016 வந்து 6-10 இந்த மண்டே டு ஃப்ரைடே இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மண்டேயில் வந்து பெருசாக ஃபெட் சேர் எலன் ஸ்பீக்ஸ் யூஸ்லேருந்து ஒரு ஸ்பீக்ஸ் வருது, 3 Pulse நியூஸ். இது வந்து 12:30 நம்மளுடைய இந்தியன் டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குவோம் எல்லாமே, அப்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் டை நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் டைம் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் வந்து திரும்ப பார்த்து கூட நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து 22, அப்போது 22 மணி 10 திங்கக்கிழமை 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக ட்ரேடிங் டைம் எப்போன்னு சொல்லுவாங்கன்னா 6:00 டு 8:00 நல்லா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6:00 டு 8:00 இந்த 7:00 8:00 போகும்போதே மார்க்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆயிடும். இந்த ஸ்லோ டவுனே பார்த்துட்டே இருப்பாங்க, இந்த 10 மணிக்கு ஒரு நியூஸ் மறந்துடுவாங்க. இந்த ஸ்லோ டவுனில் ஒரு 10 மணி அப் அண்ட் டவுன் ஆகிட்டு இருக்கும், இதில் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதில் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது சடன் மூமெண்ட் இந்த 22 வர்றதுல மிஸ் ஆகி ஒன்று நல்லா ப்ராஃபிட் எடுத்த மாதிரி இருக்கும். ப்ராஃபிட் எடுத்தாச்சுன்னா என்ன பார்த்துக்குவாங்க, இதில் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஃபிட் வர்ற நேரத்தில் மார்க்கெட் 10 pips தான் மூவ் ஆகும், அதனால் டக்குன்னு ஒரு 10 pips டேக் ப்ராஃபிட்ல நவுண்டு ஓடிடுவாங்க, அடுத்து விட மாட்டாங்க. மார்க்கெட் அதுக்குள்ளே டக்கு டக்குன்னு 50 pips சேஞ்சஸ் ஆகி போயிடும், அடுத்து நம்மளுக்கு ஆர்டர் போடுற சான்சஸ் கிடைக்காது. பட் ஆனால் நெகட்டிவ் வந்துச்சுன்னா அந்த 10 pips வரும்போது இன்னும் ரிவர்சல் ஆகும்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மார்க்கெட் அடுத்த 5 நிமிஷத்தில் 50 pips போயிடும். அப்போது இங்கே வந்து டேக் ப்ராஃபிட் என்ன எடுப்பாங்க, 10 pips எடுப்பாங்க, லாஸ் எடுக்கிறது 50 pips எடுப்பாங்க. ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு ட்ரேட் பண்ண அந்த வீக் ட்ரேட் பண்ணதே லாஸ் ஆகி போயிடும். ஸோ இந்த மாதிரி தவறுகளை இந்த மாதிரி நியூஸில் தெரியாமல் பண்ணுறது, அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. நியூஸ் எந்தெந்த டைம் வருது, இம்பார்ட்டன்ட் நியூஸ் வருங்கிறது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் தான் நம்மளுடைய ட்ரேடிங் ப்ராஃபிட்டே இருக்குது, அதனால் நீங்கள் வந்து இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. திங்கக்கிழமை 22 நைட்டு 10 மணிக்கு ஒரு ஃபெட் சேர் எலன் ஸ்பீக்ஸ் வந்து இருக்குது. அடுத்து இம்பார்ட்டன்ட் நியூஸ், ஏடி யூஎஸ்டி கரன்சி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் வருது. ஸோ அதே சேம் டைம் இது வந்து மார்னிங் 10:00 நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் மார்னிங் நம்ம டைமிங்கில் மார்னிங்கில் தான் அவங்களுக்கு நியூஸ் வருது, அவங்களுக்கு நைட்டாக இருக்கலாம். நம்மளுக்கு வந்து மார்னிங்கில் நியூஸ் வருது, மார்னிங் 10:00 நல்ல இந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் வருது. ஏடிகளை பொறுத்த வரைக்கும் 100 pips வரும், ட்ராக்ல போகும், நீங்கள் நல்ல சான்ஸ் பண்ணிங்கன்னா இதில் ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுவும் ரெண்டு நியூஸ் வருது, கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக
நம்மளுக்கு இதில் ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராஃபிட் வந்து ஏவிடிய ஆஸ்திரேலியன் டாலர்ஸ்க்கு பாசிட்டிவாக நீங்கள் வந்து திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ரெண்டு நியூஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் அண்ட் ஆர்பிஐ ரேட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. அப்புறம் ஐஎன்ஆர் பேர் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து லோக்கல் கரன்சி பண்ணிங்கன்னா மட்டும் பார்த்துக்கலாம், மற்றபடி அது தேவையில்லை. அடுத்தது கனடியன் டாலர்ஸ், இதை நீங்கள் சான்ஸ் வந்து டியூஸ்டே வந்து 7:30 வந்து கனடியன் டாலர்ஸில் ஒரு நியூஸ் வருது, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஐபிபிஎம்ஐ இந்த இதை ஓரளவுக்கு நார்மல் ரிசல்ட் தான் வரும். பட் ஆனால் இந்த டைமில் ஒரு ட்ரேடிங் நடக்கிறதுனால நீங்கள் டியூஸ்டே வந்து யூஎஸ்டி ஈரோ யூஎஸ்டிக்கு பல எந்த கரன்சியில் ட்ரேட் பண்ணலாம், கனடியன் யூஎஸ்டி கேடு அப்படிங்கிற இந்த யூஎஸ்டி கேடில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். இந்த அதாவது டியூஸ்டே பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டிய கரன்சி கேட் யூஎஸ்டியை நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு மார்க்கெட் மூவ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அங்கே தான் 3 ஸ்டேட்டஸ் வருது, ப்ளஸ் யூஎஸ்டிலும் கொஞ்சம் நியூஸ் வருது, அப்போ ரெண்டும் சேர்த்து வர்றதுனால நீங்கள் டியூஸ்டே வந்து, அதாவது இந்த இதெல்லாம் எப்படின்னா மார்க்கெட் டைமில் ஆர்டர் போட்டு மார்க்கெட் டைமில் ஆர்டர் க்ளோஸ் பண்ணி போயிடுறது, வெயிட்டிங் ஆர்டர்ஸ்லாம் வைக்கக்கூடாது. லாங் டைம் கிடையாது, இதெல்லாம் ஷார்ட் டைம் ட்ரேடிங்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ டியூஸ்டே பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கரன்சி தேர்ந்தெடுத்து விளாடலாம், யூஎஸ்டி கேடை தேர்ந்தெடுத்து விடுங்க, என்ன பண்ணாலும் சக் சக்னு ஆர்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட்டபிளாக பாருங்க. அடுத்து வெனஸ்டே, வெனஸ்டே பொறுத்த வரைக்கும் ஜப்பான் எண்டில் வந்து நியூஸ் இருக்குது. இது இயர்லி மார்னிங் 5:30 இயர்லி மார்னிங்கே வந்துடுது. விடிய காலம் வந்து சப்போஸ் அதிகாலம் முடிச்சுவோம், ஒர்க் இருக்காது, கையில் மொபைல் ஃபோன் இருக்கும், அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனா நீங்கள் வந்து ஜப்பான் எண்டில் வந்து யூஎஸ்டி ஜப்பானியன் கரன்சியை பார்த்தாலும் இயர்லி மார்னிங் 5:00 டு 7:00 வரையும் ட்ரேடிங் நல்லாயிருக்கும். அப்போது யூஎஸ்டி ஜப்பானியன் வந்து நீங்கள் அந்த டைம் எடுத்துங்க. ப்ளஸ் இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் நியூஸ் வர வர்றதுனால வெனஸ்டே வர்றதுனால அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் சைனீஸ் அது வந்து நம்ம எப்பவுமே பார்க்குறதுல. அப்புறம் மத்தியானம் கிரேட் பிரிட்டன் பவுண்ட் யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ட்ரேடிங் அவர்ஸ் வந்து மத்தியானம் தான், இந்த 2:00 டு 2:00. இது வந்து எந்த ட்ரேடிங் டைம், யூரோ அண்ட் கிரேட் பிரிட்டன் பவுண்ட். அப்போது கிரேட் பிரிட்டன் பவுண்ட் ஈரோ கரன்சி வந்து நீங்கள் வந்து இந்த டைமில் ட்ரேட் பண்ணலாம், மத்தியானம் 12 வெனஸ்டே பொறுத்த வரைக்கும். ஈவினிங் ஆகிட்டால் அப்புறம் ஈரோ யூஎஸ்டி நீங்கள் வந்து கையில் எடுத்துருங்க, ஏன்னா யூஎஸ்டியில் நிறைய நியூஸ் இருக்குது. குரூட் ஆயில் இன்வென்டரிஸ் இது வந்து நார்மல் நியூஸாக தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் மூமெண்ட் பெருசாக இருக்காது. பட் நீங்கள் வந்து ஆயிலில் சப்போஸ் ட்ரேட் பண்ணிங்கன்னா, ஃப்ரெண்ட் ஆயிலில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் சான்சஸ் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி உள்ள சிச்சுவேஷன் வந்து ஒரு மிடில் ஆஃப் த நார்மல் ஸ்டேஜ் தான், அப்போவுமா டவுன் போமா ரெசிஸ்டண்டாக ஒரு பியூட் லைன் வச்சுக்கலேன், ஏன்னா ரெசிஸ்டண்டாக பாட்டமாங்கிறதுலாம் கிடையாது, ஒரு பியூட் லைனில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து குரூட் ஆயில்ஸ் அவ்வளோ நீங்கள் கேர் எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு சப்போர்ட்டோ இல்லை ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவோ ரெண்டு ஏரியாவும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் பியூட்ல இருக்குது. எந்த போகும்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுலேயும் நான் ப்ரிஃபரபிள் கொடுத்துருக்கிறது டவுன் சைட், சப்போர்ட் போகட்டும், நம்ம ஷுயராக வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் ஏம் பண்ணி போகலாம். ஓகே, ஸோ அப்போ குரூட் ஆயில்ஸ் நீங்கள் ரொம்ப கேர் பண்ணாலும் பட் இது ரெகுலர் வாட்சிங் பண்ணுங்கள். அடுத்து டேஸ்டே, டேஸ்டேயில் பொறுத்த வரைக்கும் மிட் நைட், நம்மளை பொறுத்த வரைக்கும் 2:30 மிட் நைட். அப்போது வெனஸ்டே மிட் நைட் வந்து நியூசிலாந்து டாலர்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் வருது, ப்ளஸ் அதே சேம் டைமில் ரேட் ஸ்டேட்மெண்ட்டாக வருது. இப்போ இந்த கரன்சியும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு ட்ரேட் பண்ணாலும் அந்த மிட் நைட்டில் நீங்கள் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் இயர்லி மார்னிங் அதே நியூசிலாந்து டாலரில் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது. அடுத்து பிரசிடென்ட் மத்தியானம் ஒரு 12:30 வந்து ஈரோ நியூஸ் வருது. டேஸ்டே வந்து இஜிபி பிரசிடென்ட் திராகி ஸ்பீக்ஸ் வந்து வருது. திராகின்னு சொன்னாலும் சரி ராகின்னு சொல்லிட்டு சொன்னாலும் சரி அதை நீங்களே ப்ரொனன்சியேஷன் பண்ணிக்கிங்க, அது நீங்கள் என்ன ப்ரொனன்சியேஷன் சொல்லுவீங்களோ அதை சொல்லிக்கிங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்து கேட் நியூஸ் பியூசி கவர்மெண்ட் போலோஸ் ஸ்பீக்ஸ் ஃப்ரைடே நியூஸ் இருக்குது. ஃப்ரைடே வந்து இம்பார்ட்டன்ட் ஆன ட்ரேடிங், இந்த ஃப்ரைடே ட்ரேடிங்கில் தான் நம்மளோட சார்ட் வந்து ரொம்ப கிளியராக தெரியும், எக்ஸாக்டாக எந்த மூமெண்ட்டில் போயிருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபினிஷிங் கொடுக்குற ஒரு டைம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் எதாக இருந்தால் கரெக்டாக யூஸ் பண்ணலாம். அந்த வகையில் நம்மளுக்கு பார்த்தாச்சுன்னா கேடில் தான் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் 6:00 இருக்குது.
இப்போ நீங்க இதுல வந்து எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சஸ் ரொம்ப பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் வந்து ரொம்ப நெகட்டிவ் இருக்குது, இப்போ பாசிட்டிவ் வர்றதுக்கான நல்ல சான்சஸ் இருக்கு. இப்போ ட்ரேடை பொறுத்த வரைக்கும் கனடியன் டாலரை நீங்க சார்ட் அனலைஸ் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு நல்ல சான்சஸ் கிடைச்சுன்னா ஃப்ரைடே வந்து கனடியன் டாலர்ஸ் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஈரோ யூஎஸ்டி யூஸ் பண்ணுங்க. அப்போ ஃப்ரைடே சார்ட்டுக்கு வந்து ஃப்ரைடே ட்ரேடிங்க்கு வந்து நீங்க வந்து கனடியன் டாலர்ஸ் வந்து நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இதுல வந்து நம்ம வந்து நியூஸ் டைம் எந்த டைம்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இயர்லி மார்னிங் இருக்குது, மிட் டே இருக்குது, ஈவினிங் இருக்குது, மிட் நைட் இருக்குது. ஸோ அப்ப எந்த டைம் வேணாலும் ட்ரேடிங் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு கரன்சியும் நம்ம வந்து மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கலாம். இப்போது நீங்கள் வந்து இது ஒரு ஃபார்ட் டைம் மாதிரி ஈஸியாக பண்ணி ப்ராஃபிட்டபிள் எடுக்கலாம். அதுவும் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா ஷுயராக ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஃபாரெக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று, சரியாக பயன்படுத்திங்க. ஸோ அதுவும் நியூஸ் டைம் மார்க்கெட் சிச்சுவேஷன் எப்படி எப்படி இருந்தால் எவ்வாறெல்லாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான் இது ஒரு சின்ன டிப்ஸ். அதாவது ஓவர் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஓவர் பாட்டம் போகிறத ட்ரேடிங் டைமில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது. ஸோ அப்போ இந்த மாதிரி சான்சஸ் நீங்கள் கிடைச்சின்னா பாருங்கள், இன்னும் நிறைய சார்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து நம்ம யூடியூப் சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டைப் ஆஃப் சார்ட், இது வந்து ஓவர் ரெசிஸ்டன்ஸ் பிளே ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஓவர் ரெசிஸ்டன்ஸ் இல்லை ஓவர் பாட்டம்னு சொல்லிட்டு பிளே ஓவராக ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு வருது. பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியா தான் 1.15, இந்த இடத்துல இருந்து அப்படியே தாண்டி போயிடுச்சு. இப்போ இந்த இடத்த தாண்டி போயினா அடுத்த லெவலுக்கு வந்து போயிருது. அப்போ இந்த ரவுண்ட் ஆஃப் ஷேப் இந்த ரவுண்ட் ஆஃப் ட்ரேடிங் அப் அண்ட் டவுனில் இருந்து அடுத்த லெவல் ஆஃப் ட்ரேடிங் லெவலுக்கு வந்து போயிடுச்சு. அப்போ இப்போ இந்த இடத்த பொறுத்திருக்கோம் இதுதான் அப் அண்ட் டவுன். அப்போ உங்கள் பாட்டம் வந்து இந்த 1.125, இதுதான் அதிகபட்சமாக நம்ம ஒரு பாட்டம் நம்மளை பொறுத்திருக்கோம் ஏதாவது இருக்கணும் 1.128. அப்போ இந்த இடத்துக்கு ஒரு பிளே ஓவர் ஆகி ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு மாறி போகிறது பிளே ஓவர் சார்ட் பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ இந்த லெவல்ஸ் ஆஃப் ட்ரேடிங் சார்ட் பேட்டர்ன்ஸை நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. இப்போ ரெசிஸ் அண்ட் பாட்டம்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ட்ரேட் பண்ணிங்கன்னா ஷுயராக ப்ராஃபிட் எடுக்கலாம். அதுக்கு இந்த டிப்ஸ் ஒவ்வொன்றையும் மைண்டில் நீங்கள் வந்து எடுத்துக்கங்க, எந்தெந்த டைமில் கரெக்டாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. இதுக்கு இன்னும் நிறையா டிப்ஸ் வந்து என்னுடைய யூடியூப்பில் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாள் வீடியோஸ்லையும் ஏதோ ஒரு டிப்ஸ், ஏன்னா சார்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே நாளில் எல்லா சார்ட்டையும் பார்க்க முடியாது. இப்போ வர சார்ட்டில் வந்து நம்ம கற்றுக்கலாம். இப்போது நீங்கள் எவ்ரிடே யூடியூப்ஸ் என்னுடைய டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஷுயராக நல்லா கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு எக்ஸாம் மார்க்கெட் டைமில் நல்ல சார்ட்டில் நீங்கள் நல்லா அதாவது டெக்னிக்கல் அனலிசிஸ் படி நல்லபடியாக எந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு சூட்டபிளாக இருக்கோ அந்த பேட்டர்ன் நல்ல ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நல்ல பாட்டம்ஸ் அண்ட் டபுள் டபுள் பாட்டம் அண்ட் டபுள் ரெசிஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் அண்டு ஃப்ளைஓவர் ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி நல்ல டைமிங்கில் இருக்கும்போது ஓவர் டைட்டு இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணி ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. Thank you.